தன்னாட்டில் கொரோனா ஒழிந்தது என நம்பிய சீன அரசு இயல்பு நிலைக்கு திரும்பி வந்தது பஸ் ரயில் இயக்கம் தொடங்கியது சாலைகளில் சீன மக்கள் கூட்டம் பார்க்க முடிந்தது கொஞ்ச நாள் சீனாவில் கொரோனா பாதிப்பு இல்லை ஆனால் இன்று சீனாவில் புதிதாக முப்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நான்கு பேர் பலியாகியுள்ளனர் ஊஹான் மாகாணத்தில் நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்து வீடு திரும்பிய பலருக்கு மறுபடியும் பாசிட்டிவ் வந்துள்ளது உலக அளவில் மூன்றாவது இடத்தில் இருந்த சீனா இப்போது ஐந்தாவது இடத்திற்கு வந்தது முதல் இடத்தில் இருக்கும் அமெரிக்காவை விட இரண்டாவது இடத்தில் இருக்கும் ஸ்பெயினில் பாதிப்பு மற்றும் பலி எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் எகரி வருகிறது மூன்றாவது இடத்தில் இருக்கும் இத்தாலியில் எந்த பாதிப்பும் பலியும் இன்று இல்லை கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் ஜெர்மனி நான்காவது இடத்திற்கு முன்னேறியது